புதுச்சேரியில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்கள் தள்ளுபடி. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித சமரசமும் செய்யக்கூடாது. உணவுப் பொருட்களை விநியோகிப்பவர்கள் கையுறை பயன்படுத்துவதை கட்டாயமாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவில்பட்டி தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் கருகி சேதம். தொடர் கனமழையால் முழு கொள்ளளவை எட்டியது கொடைக்கானல் நட்சத்திர ஏரி. உபரிநீர் திறக்கப்படுவதால் கரையோர உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை. குரோம்பேட்டையில் புதிதாக கட்டப்படும் நகைக்கடையின் சாரம் சரிந்து விபத்து. 100 அடி உயரம் கொண்ட சாரம் சரிந்ததில் வெல்டிங் தொழிலாளி உயிரிழப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை முதல் 10 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. ஆவணி திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் கோயில் வளாகத்திற்குள்ளேயே நடைபெறும் என அறிவிப்பு. ஆரணி அருகே 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழை. சாலையில் தேங்கி நின்ற நீரில் மிதந்த சமையல் சிலிண்டர்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா. முதலமைச்சர் தாக்கல் செய்த சட்ட முன்வடிவு ஒரு மனதாக நிறைவேற்ற. ஜெயலலிதா பல்கலைக்கழக விவகாரத்தை எழுப்பி பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு. அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படவில்லை என்பதற்கு அம்மா உணவகம் தொடர்வதே உதாரணம் என முதலமைச்சர் விளக்க. திருச்சூழி, திருக்கோவிலூர் உள்ளிட்ட 10 இடங்களில் புதிதாக அரசு கலைக்கல்லூரிகள் திறக்கப்படும். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சட்டப்பேரவையில் அறிவிப்பு. நடிகை மீரா மிதுனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ஜோ மைக்கேல் பிரவீன் புகாரில் காவலில் எடுக்க கோரி எம்கேபி நகர் போலீசார் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றத்தில் 9 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரேஷ் மற்றும் 3 பெண் நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகின்றனர். டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலிருந்து தமிழ் தலித் பெண் எழுத்தாளர்களின் படைப்புகள் நீக்கம். புகழ்பெற்ற மேற்குவங்க எழுத்தாளர் மகா ஸ்வேதா தேவியின் திரௌபதி படைப்பும் நீக்கப்பட்டதால் அதிர்ச்சி. டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலிருந்து தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் நீக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். படைப்புகளை மதவாத கண்ணாடி அணிந்து பார்க்கும் வழக்கத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். குற்ற வழக்கில் சசிகலா தண்டிக்கப்பட்டுள்ளதால் வருமான வரி அபராதத்தை கைவிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.